ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வாஸ்து சாஸ்திரங்களை அதிகமாக நம்புகிறவங்க இல்லையா? அந்த வாஸ்து சாஸ்திரத்தையும் மகாபாரதத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு அனாலிசிஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாஸ்து சாஸ்திரங்களை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மயன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த வாஸ்து சாஸ்திரங்களை கண்டுபிடிச்சார். வாஸ்து சாஸ்திரங்களின் பிதா அப்படின்னா அது மயன் தான். அந்த மயன் மகாபாரதத்தில் ஒரு இடத்துல வரான், ஒரே ஒரு இடத்துல வரான். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் எப்போ அப்படின்னா, பாண்டவர்கள் வந்து ராஜசூய யாகம் நடத்துவாங்க இல்லையா, அதுக்கும் முன்னாடி. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு கொஞ்ச நாளில் அந்த மயன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து மகாபாரதத்தில் வருவார். நான் வந்து ஃபுல்லாக கதை சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படலை, அதில் வந்து ஒரு மெசேஜ் தான் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் அந்த கதையை நான் சுருக்கமாக சொல்கிறேன். எப்போ அப்படின்னா, ஆரம்பத்தில் அக்னி தேவன் வந்து இந்திரன்கிட்டையும் அர்ஜுனன்கிட்டையும் கேட்பான், என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப பசியாக இருக்கேன், என்னோடய பசியை தணிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, அங்கே வந்து காண்டவ வனம்னு ஒரு வனம் இருக்கும். அது வந்து மரம் செடி கொடிகள்லாம் நிறைஞ்சிருக்கிற ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டை எரிக்கணும், என்னோடய பசியை நான் தணிக்கணும் அப்படின்னு நான் இந்திரன்கிட்ட பெர்மிஷன் கேட்குறப்ப இந்திரனும் பெர்மிஷன் கொடுப்பாரு. அதனால் அக்னி தேவன் அக்னி பசியால் அந்த காட்டை எரிப்பான். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, அமேசான் காடு எரிஞ்சது பாருங்கள், அதே மாதிரி அந்த காண்டவ வனம் பற்றி எரியுது. அக்னி தேவன் அக்னி பசியால் அந்த காண்டவ வனத்தை எரிக்கிறார். அப்போது அந்த காண்டவ வனத்தில் இந்த மயன், நான் சொன்ன பார்த்தீங்களா, வாஸ்து சாஸ்திரங்களின் பிதா, அந்த மயன் அந்த காட்டில் தான் வாழ்ந்துட்டுருப்பார். அவனை அர்ஜுனன் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவான். அந்த காண்டவ வனத்திலிருந்து மயனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவான். அப்போ வந்து அர்ஜுனனுக்கு தெரியாது, அவன் வந்து மயன் வாஸ்து சாஸ்திரங்களின் பிதா அப்படின்லாம் அர்ஜுனனுக்கு தெரியாது. இருந்தாலும் அவனை அந்த காட்டிலேருந்து அந்த காட்டு தீயிலிருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான். அப்போ வந்து மயன் சொல்லுவான், நீ வந்து என்னை காப்பாத்திருக்க, உனக்கு நான் ஏதாவது பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறப்ப அர்ஜுனன் வந்து அண்ணன் தர்மனை பார்ப்பான். தர்மனுக்கு தெரியும் அவன் மயன் வாஸ்து சாஸ்திரங்களின் பிதா அப்படின்னு தர்மனுக்கு தெரியும். அதனால் தர்மன் சொல்லுவான், நீ எங்களுக்கு ஒரு காரியம் பண்ணு, என்ன, இந்த இடத்துல நீ வந்து எனக்கு ஒரு அரண்மனை கட்டி கொடு, ஒரு நல்ல வேலைப்பாடுகளோட, தேவலோகத்து வேலைப்பாடுகளோடு இருக்கிற மாதிரியான ஒரு அரண்மனை எங்களுக்கு வந்து நீ கட்டி கொடு அப்படின்னு சொன்ன உடனே, மயர் அந்த இடத்துல தேவலோகத்து வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு அரண்மனையும் ஒரு சபா மண்டபமும் நிர்மாணித்து கொடுப்பான். இது வந்து மகாபாரதத்தில் வர ஒரு கதை. இதை வச்சு ஒரு அனாலிசிஸ் போட்டிருந்தாங்க, அதை தான் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாண்டவர்கள் அத்தனை பேருமே வாஸ்து சாஸ்திரங்களின்படி கட்டின அந்த அரண்மனையில் வாழாமல் 12 வருஷம் காட்டில் போய் பிச்சை எடுத்தாங்க, உண்மையா இல்லையா? வாஸ்து சாஸ்திரங்களின் பிதா கட்டி கொடுத்த அரண்மனையிலே அவங்களால போய் வாழ முடியலை. அவங்க காட்டில் போய் பிச்சை எடுத்தாங்க, அவங்க என்ன நல்லாவா வாழ்ந்தாங்க? அப்போ வாஸ்து சாஸ்திரம் பொய்யா? வாஸ்து சாஸ்திரம் பொய் கிடையாது, ஆனால் சூதாடக்கூடாதுங்கிறது தர்மசாஸ்திரம். அவங்க தர்மசாஸ்திரத்தின்படி வாழாமல் சூதாடுறாங்கல்ல, சூதாடுனதுனால தான் அவங்க காட்டில் போய் பிச்சை எடுத்தாங்க. இதிலிருந்து நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்ன, வாஸ்து சாஸ்திரங்களை விட தர்மசாஸ்திரம் வலிமையானது. வாஸ்து சாஸ்திரங்களை விட தர்மசாஸ்திரம் வலிமையானது. நீங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வாழலைன்னு கூட பரவாயில்ல, ஆனால் தர்மசாஸ்திரத்தின்படி வாழலை அப்படின்னா நீங்கள் காட்டில் போய் பிச்சை தாண்டா எடுக்கணும் அப்படின்னு மகாபாரதம் மறைமுகமாக சொல்லுது. நம்ம நாட்டில் பல பேர் வாஸ்து சாஸ்திரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானே ஒழிய, தர்மசாஸ்திரத்தை படி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. தர்மசாஸ்திரத்தின்படி வாழாமல் தம் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த வீடு எப்படிங்க உருப்பிடும்? வாஸ்து சாஸ்திரம்ங்கிறது நம்ம வீடு எப்படி இருக்குது, எந்த அமைப்பில் இருக்குங்கிறத பொறுத்தது. தர்மசாஸ்திரம்ங்கிறது நாம் எப்படி வாழுறோங்கிறத பொறுத்தது. இனிமேலாவது வாஸ்து சாஸ்திரத்தை நம்புறதை விட தர்மசாஸ்திரத்தை அதிகமாக நம்புங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் ஃபாலோ பண்ணுங்கள், அதன்படி உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க, தர்மசாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லி, மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.